ரைட் இப்போ நாங்கள பார்க்க போன்னு சொன்னால் எபிடி அதாவது ஃபீல்ட் எஃபெக்ட் ட்ரான்சிஸ்டர் நாங்கள் சொல்கிறது தமிழில் சொல்லணும்னு சொன்னால் புல விளைவு ட்ரான்சிஸ்டர்னு நாங்களே சொல்லுவோம் இப்போ என்னென்னு சொன்னால் இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது ஒரு முனைவு ட்ரான்சிஸ்டர்னு நாங்கள் இதை சொல்கிறது ஏற்கனவே நாங்கள் முனைவு ட்ரான்சிஸ்டராக பார்த்துருக்கோம் அதை பைப்போலர் ஜங்ஷன் ட்ரான்சிஸ்டர் நாங்கள் பார்த்துருக்கோம் அதில் ட்ரெண்டு வகை இருக்குது என்பிஎன் ட்ரான்சிஸ்டர் பிஎன்பி ட்ரான்சிஸ்டர்னு சொல்லி ட்ரெண்டு வகையான ட்ரான்சிஸ்டர் இருக்குது அதே மாதிரி இங்கே எப்பிடி என்று நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதிலேயும் எங்களுக்கு இரு வகையான எப்பிடி எங்களுக்கு இருக்குது ஒன்று என்னல் எப்பிடி அப்படிவா நீங்கள் பார்க்கணும் என்ஜனல் எப்பிடி ரெண்டாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பீச்சனல் எப்பிடி என்று எங்களுக்கு ரெண்டு வகையான எப்பிடி எல் எங்களுக்கு இருக்குது அதாவது பீல்ட் எஃபை ட்ரான்சிஸ்டர் இது நாங்கள் ஒரு முனைவு டிரான்சிஸ்டர்னு நாங்கள் சொல்கிறது அப்போ அதுக்கான காரணத்தை நான் பின்னுக்கு உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதில் பார்ப்போம் முதலாவது இப்போ நாங்கள் இருமு நீங்கள் ஏற்கனவே இருமுனைவு அந்த டிரான்சிஸ்டர் பைப்போலி ஜங்ஷன் ட்ரான்ஸ்டரப்பாக கேட்க என்பிஎன் பிஎன்பியை நீங்கள் எடுக்க அதிகளவில் நீங்கள் பயன்படுத்துகிறது என்பிஎன் ட்ரான்சிஸ்டராக இருக்கும் அதே மாதிரி இங்கே நாங்கள் எப்பிடி நாங்கள் எடுக்க இதில் நாங்கள் அதிகளவில் பயன்படுத்துகிறது அந்த சேர்க்கிட்டிகள் நாங்கள் பார்க்குறது என்னவாக இருந்து என்னவாக இருக்கும்னு சொன்னால் எஞ்சனல் எப்பிடி தான் நாங்கள் அதிக அளவில் கேள்வியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எஸ்ஏ பேப்பரை நீங்கள் பார்த்தாலும் அதுலேயும் என்ஜனல் எப்பிடி சம்மந்தமான கேள்வி தான் எங்களுக்கு கேட்கப்பட்டு ரைட் இனி நாங்கள் பார்ப்போம் அந்த எஞ்சனல் எப்பிடின்ற கட்டமைப்பை நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்கும் இருக்குமெண்ட் சொன்னால் நடுவில் எங்களுக்கு என் வகை குரத்தியால் ஆன பிரதேசமும் அதை சூழ எங்களுக்கு பி வகை குரக்கடத்தியால் ஆன பிரதேசமும் காணப்படும் நான் உங்களை கீறி காட்டினு சொன்னால் அதாவது இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் எங்களுக்கு என் வகை குறைகடத்தியாலான பிரதேசம் அதை சூழல் பி வகை குறைகடத்தியாலான பிரதேசம் எங்களுக்கு காணப்படும் அப்போ நாங்கள் குறுக்க வட்டி நாங்கள் பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு இப்படி இருக்கு ஏன்னா இது பி என் பி எங்களுக்கு சூத்திராவுண்டா எங்களுக்கு அப்போ என்பி இப்படி ரெண்டு வகையான நடுவில் எண்ணும் அதை சூழ பீயும் எங்களுக்கு காணப்படும் அப்போ நாங்கள் குறுக்கப்பட்டி நாங்கள் பார்க்க எங்களுக்கு இப்படி ஒரு அமைப்பாக எங்களுக்கு தெரியும் சோ பை அது இருக்கு அப்போ பீ எங்களுக்கு இருக்குது இது எங்களுக்கு எண் இருக்குது நடுவில் இஞ்சைமங்களுக்கு மூன்று முடிவிடங்கள் காணப்படுது ஏற்கனவே நீங்கள் ட்ரான்சிஸ்டரில் பார்த்துருப்பீங்க பைப்போல வைப்போல் யங்ஸர் ட்ரான்ஸிஸ்டர் அதாவது இனி இருமுனைவர் ட்ரான்சிஸ்டர் அதாவது என்பிஎன் ட்ரான்சிஸ்டரோ பிஎன்பி ட்ரான்ஸ்லிட்டர்ன்னு சொன்னால் அங்கங்களுக்கு மூன்று முடிவிடங்கள் இருக்குது அடி காலி சேகரிப்பான்னு சொல்லி அதே மாதிரி இஞ்சைமங்களுக்கு மூன்று முடிவிடங்கள் இருக்குது அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு மேலே இருக்கிற நாங்கள் சொல்லுவோம் டிஎன்னு சொல்லி ட்ரெயின் வடிகாலன்னு சொல்லுவோம் கீழே இருக்கிற நாங்கள் சொல்லுவோம் சோர்ஸ் முதல்னு சொல்லுவோம் அந்த பியோடு இணைக்கப்பட்ட அந்த டேர்மன முடிவிடத்தை நாங்கள் சொல்லுவோம் படலை கேட் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளுவோம் அப்போ குறியிட பார்த்தோம்னு சொன்னால் ஆங்கில பார்த்துன்ற குறியீடுகள்லாம் எங்களுக்கு முன்னுக்கு வரும் அப்போ டி இது ஜி ஆ இருக்கு கேட் என்றபடியாக இது எஸ் என்றபடியாக சோஸ் நாங்கள் சொல்கிறது அப்போ மூன்று முடிவிடங்களை நாங்கள் பார்த்தாச்சு டி ஜிஎஸ் அதாவது வடிகால் படலை முதல் ட்ரெயின் கேட் சோஸ் ரெண்டு மூன்று முடிவிடங்கள் எங்களுக்கு காணப்படும் அப்போ நாங்கள் இதை குறியீட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வட்டத்தை நாங்கள் கீறி போட்டு மேலே இருக்க டெர்மினல் ட்ரெயின் அண்டு கூடுவோம் கீழே இருக்கிற டெர்மினலை நாங்கள் சோஸ் அண்டு போட்டுக்கொள்வோம் அதே மாதிரி இப்படி எங்களுக்கு என்ன ஒரு அமைப்பை நாங்கள் வழியாக கீறி போட்டு இப்படி ஒரு டெர்மினலை கீறி அதே ஜிஎன்று குச்சிக்குவோம் கேட் அம்புக்குறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நோக்கியதாக அம்புக்குறி நாங்கள் போட்டிருப்போம் அப்போ உள்நோக்கியதாக அம்புரி அம்புக்குறி காணப்பட்டால் அது என்ஜன எப்பிடி எங்களுக்கு இனங்காணுறதுக்கு அது அம்புக்குரியை உள்நோக்கியதாக போட வேண்டியிருக்கு அப்போ அம்புக்குறி உள்நோக்கியதாக காணப்பட்டால் அது எஞ்சனல் எப்பிடி இருக்கும் இந்த அம்புக்குறி வெளிநோக்கியதாக காணப்பட்டால் அது எங்களுக்கு பீச்சனல் எப்பிடி ஆக இருக்குது இவ்வளோங்க சொல்கிறது அப்போ அமைப்பு நீங்கள் கட்டமைப்பை பார்த்துட்டீங்க அடுத்த அந்த குறியீட்டை பார்த்துட்டீங்க குறியீடுன்ற ஒவ்வொரு முடிவிடங்கள்லேயும் அந்த பேருகள் உங்களுக்கு தெரிஞ்சுட்டுது எஞ்சனல் எப்பிடின்னு சொன்னால் அம்புக்குறி உள்நோக்கியதாக இருக்கும் சேனல் எப்பிடின்னு சொன்னால் எங்களுக்கு அம்புக்குறி வெளிநோக்கியதாக இருக்குது இனி உங்களுக்கு இதை பார்த்தாச்சு இனி இது எவ்வாறு தொழிற்படுகின்றதை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் ரைட் இப்போ நாங்கள் பார்ப்போம் இப்போ மேலே இதுக்கு எட்டு வோல்டேஜ் கொடுக்குறேன் இதில் ஒரு நாலு வோல்டேஜ் நான் கொடுக்குறேன் அப்போ இதுக்கிடையில் ஒரு அழுத்த ஒருபாடு பிரிவிக்கப்படுது அப்போ அழுத்தம் கூடிய இடத்துலேருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு மின்னோட்டமங்களுக்கு ஓடி வரும் எங்களுக்கு மின்னோட்டம் எங்களுக்கு இந்த பிரேஸுக்காக தான் மின்னோட்டம் ஓடி வரும் வேறு இதுக்குள்ளாலேயோ மின்னோட்டம் எங்களுக்கு ஓடாது நாங்கள் சொல்ல உங்களுக்கு ஏனென்று விளங்கும் அப்போ இது என் சனலுக்கூடாக மின்னோட்டம் ஓடி வர்ற காரணத்தால் நாங்கள் அதை நாங்கள் என் சனல் எஃபிடி என்று நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு பி சேனல் எஃபிடி இந்த பிரேசம் எங்களுக்கு பிஆள் ஆக்கப்பட்டதாக இருக்கும் மற்ற அதை சூழல் இருக்கிற பிரேசம் எங்களுக்கு என்னால் ஆகப்பட்டதாக எங்களுக்கு இருக்கும் அப்போ நாங்கள் இதில் பார்க்குறது என்ஜனல் எப்பிடி அப்போ என்ஜனல் எப்பிடிக்கு என்ன நடுவில் காணப்படுற பிரயேசம் என் வகை குறை இடத்தையிலான பிரயேசம் தான் மின்னோட்டம் ஓடும் அதெல்லாம் நாங்கள் எஞ்சனல் எப்பிடின்னு நாங்களாக சொல்லிக்கொள்றோம் ரைட் அப்போ இஞ்ச எட்டு வோல்டேஜ் இஞ்ச எங்களுக்கு நாலு வோல்டேஜ் இருக்குது அப்போ மின்னோட்டம் இங்கேருந்து ஓடுது அப்போ எங்களுக்கு இது என் வகை குறை இருந்தபோது இது உங்களுக்கு ஒரு தடை அப்போ தடையென்னு சொன்னாங்களுக்கு என்ன மேலேருந்து கீழே வர அழுத்த ஒரு பாடு எங்களுக்கு குறைஞ்சோண்டு வரும் இஞ்சி எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு ரெண்டு கீழ் நோக்கி விரைவுக்கு எங்களுக்கு அழுத்த ஒருபாடு குறைஞ்சோன்னு வருது இங்கே நான் ஒரு மூன்று வோல்டேஜ் என்ற அழுத்த ஒருபாட்டை நான் கொடுக்குறேன் கொடுக்க என்ன இந்த பி வகையில் குறை இடத்துல எங்களுக்கு மூன்று வோல்டேஜ் என்ற அழுத்தம் காணப்படும் இப்போ பார்த்தோம்னா பி வகை குறை என் வகை குறை இடத்துக்கு ஒரு அழுத்த வருபாடு உருவாக்கப்படும் இங்கே எட்டு வோல்டேஜ் இருக்குது இங்கே மூன்று வோல்டேஜ் அஞ்சு வோல்டேஜ் வித்தியாசம் இங்கே மூன்று இஞ்ச ஆறு மூன்று வோல்டேஜ் வித்தியாசம் இஞ்ச மூன்று இஞ்ச நாலு ஒரு வோல்டேஜ் வித்தியாசம் அப்போ வித்தியாசம் எங்களுக்கு உருவாக்கப்படும் அப்போ ஏற்கனவே இதுக்கு போதெல்லாம் இந்த விஷயத்தை விஷயத்தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்வதுக்கு இதுக்கு முதலே நாங்கள் அந்த பிஎன் ஜங்ஷன் பிஎன் ஜங்ஷனில் எங்களுக்கு அழுத்த ஒரு பாட்டை பிரயோகிக்கும் பொழுது அதில் ஒரு முன்முகக்கூடல் பின்முகக்கூடல் என்று இருவகையான இதில் படிச்சிருப்பீங்க பி பக்கம் ப்ளஸ்ஸையும் என் பக்கம் மைனஸையும் கொடுக்க எங்களுக்கு மின்னோட்டம் எங்களுக்கு ஓடும் எந்தவித பிரச்சனையும் இல்லை அதை நாங்கள் முன்முகக்கூடல் என்று சொல்கிறோம் நாங்கள் என் பக்கம் ப்ளஸ்ஸையும் பீ மைனஸ் மைன கொடுத்தோம்னு சொன்னால் அது நாங்கள் பின்மோக்கோன்னு சொல்கிறது அதாவது மின்னோட்டம் ஓடாத திசை இன்னிலேருந்து பீக்கு எங்களுக்கு மின்னோட்டம் எங்களுக்கு ஓடாது ஓடாபடியாக நாங்கள் அழுத்த ஒருபாட்டு அதாவது மின் இயக்க விசையை பயன்படுத்துகிற மின்னோட்டம் ஓடல் ஏன்னு சொன்னால் பீலே மின்னுக்கும்படியில் எங்களுக்கு ஒரு வருதாக்கல் பிரேசம் ஒன்று உருவாகும் அந்த வறுதாக்கல் பிரேசம்னு சொல்கிறது எங்களுக்கு இன்னொரு மின்புலத்தான ஆன ஒரு பகுதி மின்புலத்தால் வடியாக ஜாமிச்சிருக்கோன்னு மின்புலத்தால் ஆன பகுதி அப்போ எதுக்கு சமனான மின்புலம் ஒன்று இங்கே உருவாக்கப்படும் அதாவது நாங்கள் வருதாக்க பிரியசம் சொல்கிறோம் அப்போ இங்கே அழுத்த ஒருபாடை நாங்கள் அதிகரிக்க இந்த வருதாக்க பிரயேசம் அதிகரித்து அதிகரித்து எங்களுக்கு மின்னோட்டத்தை ஓட விடாமல் எங்களுக்கு தடுத்து கொண்டிருக்கோம் அப்போ பின்மோக்கூடலில் மின்னோட்டம் ஓடாது கேரணம் என்னென்னு சொன்னால் அந்த வரதாக்க பிரயேசம் எங்களுக்கு உருவாக்கப்படுறது இந்த செயற்பாடு தான் எங்களுக்கு இந்த எப்பிடி அதாவது புல விளைவு ட்ரான்சிஸ்டர் அதாவது ஃபீல்ட் எபெக்ட் ட்ரான்சிஸ்டரில் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ரைட் அப்படின்னு சொல்லிக்கா பார்ப்போம் இப்போ வந்து அப்படின்னு சொன்னால் இஞ்ச எட்டு வோல்டேஜ் இருக்குது இஞ்சம் மூன்று வோல்டேஜ் இருக்குது அதை என் சேனல் அதாவது எண்ணில் எங்களுக்கு அழுத்தம் கூடவாகவும் பீல அழுத்தம் குறைவாகவும் இருக்குது அப்போ எண்ணில் அழுத்தம் கூடவாகவும் பீல அழுத்தம் குறைவாக இருந்தால் எங்களுக்கு என்ன நாங்கள் பின்முக கூடல்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ பின்முக கூடல் இஞ்ச ஏழு இஞ்ச மூன்று இஞ்சா ஆறு இஞ்சம் மூன்று இஞ்சா அஞ்சு இஞ்ச மூணு இஞ்ச நாலு இஞ்ச மூணு அப்போ என்ன இது பின்முக கூடலை இந்த பிரேசம் காணப்படுறபடியாக எங்களுக்கு ஒரு பிரேசம் பிரேசம்னு உருவாகும் இந்த பாருங்கள் வரதாக்க வசம் மேலே கூடவாகும்

சொல்கிறது அப்போ இங்கே என்னுக்கும் பிக்கும் இடையில வரதாக்க பிரேசம் ஒன்று உருவாக்கப்படும் ஏன்னென்னு சொன்னால் எங்களுக்கு பின்முக்கோடெல்லாம் காணப்படுறதுன்னு காரணமாக அப்போ மின்னோட்டம் எங்களுக்கு இதுக்குள்ளே ஓடிக்கொண்டு வருது ஒரு வரதாக்க பிரேசம் ஒன்று எங்களுக்கு காணப்படுது இதில் இருக்க அழுத்தத்தை நாங்கள் மாற்றும் பொழுது இந்த வரதாக்க பிரதேசத்தில் மாற்றம் எங்களுக்கு ஏற்படும் விளாங்க சொல்கிறது இதில் அழுத்தத்தை நாங்கள் மாற்றி கொண்டு வரேக்க இதில் வரதாக்க பிரதேசத்தில் எங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதனால் அடுத்த படத்தில் உங்களுக்கு சொல்கிறோம் ரைட் இப்போ வா இப்போ இது மூன்று வோல்டேஜ் ரெண்டு அழுத்தத்தை நாங்கள் இதில் கொடுக்க எங்களுக்கு உருவாக்க வரதாக்க பிரேசம் எங்களுக்கு இதுதான் அதுக்குரிய வரதாக்க பிரேசம்னு வச்சுக்கொள்ளுவோம் மூன்று வோல்டேஜ் இருக்கேன் அப்போ இது மூன்று வோல்டேஜ் இது எட்டு வோல்டேஜ் எங்களுக்கு அதாவது அஞ்சு இந்த அழுத்த ஒரு வாட்டை நான் ட்ரெண்டாக மாற்றும் அப்போ ட்ரெண்டாக மாற்றணும்னு சொன்னால் என்னவாக இருக்கும் இல்லை ட்ரெண்டு வோல்டேஜ் இதில் எட்டு போல்டேஜ் வித்தியாசமயத்தினா ஆறு இது உண்டாக மாத்திரம் உண்டாக மாத்திரா இது ஒரு வோல்டேஜ் இது எட்டு வோல்டேஜ் இது மறாடா பாதுகா மின்னோட மோடுறது ரைட் அப்போ இது ஒரு வோல்டேஜ் இது எட்டு வோல்டேஜ் வித்தியாசம் எங்களுக்கு கேள் அப்போ அழுத்த ஒருபாட்டை நான் நீங்கள் கூட்டி குறைஞ்சி கொண்டு விரைக்க அழுத்த ஒரு வாட்டை நம்ம கொண்டு விரைக்க இந்த வருதாக்க பிரசம் என்ன செய்யுது அதிகரிக்குது வடையாக பார்த்துக்கொள்ளணும் இல்லை அழுத்த ஒருபாட்டை அழுத்தத்தை நான் கொண்டு விரைக்க வரதாக்க பிரசம் அதிகரிக்குது அழுத்தத்தை கூட்டிக்கொண்டு கொண்டு என்ன செய்யும் வரதாக்க பிரசம் எங்களுக்கு என்ன குறைஞ்சு கொண்டு வரும் அப்போ இதில் அழுத்த வருபாட்டை நாங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது இதிலே வரதாக வரதாக்க பிரதேசத்தில் மாற்றம் ஏற்பட்டு இந்த மின்னோட்டம் ஓடுறதுக்கான அந்த எஞ்சனல் பாதையில் இருக்கிற அந்த பாதை அந்த போவதற்கான அந்த கெப் அந்த பாதையில் எங்களுக்கு மாற்றம் ஏற்படுது அதன் காரணமாகத்தான் இதனூடாக ஓடப்படுற அந்த மின்னோட்டம் எங்களுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது வடியா பார்க்கணும் இதில் இருக்க அழுத்த வருபாட்டை மாற்றுவதூடாகத்தான் இதனூடான மின்னோட்டம் எங்களுக்கு கட்டுப்படுத்தப்படுகின்றது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கள் அதாவது என்பிஎன் ட்ரான்சிஸ்டரில் அடி மின்னோட்டத்தை பயன்படுத்தி தான் எங்களுக்கு என்ன அது சேரிப்பான் மின்னோட்டத்தை நான் கொண்ட்ரோல் பண்ணுவேன் இஞ்சியை பார்த்தோம்னு சொன்னால் அதாவது கேட் கேட்டில் வழங்குகிற அழுத்த ஒருபாட்டின் மூலமாக அழுத்தத்தின் மூலமாகத்தான் நாங்கள் ட்ரெயின் ட்ரெயின் ஊடாக வர்ற அதாவது வடிகாலின் ஊடாக வர்ற அந்த மின்னோட்டத்தை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் இருமுனைவு டிரான்சிஸ்டர் சொன்னால் அங்கே மின்னோட்டத்தின் மூலம் மின்னோட்டம் கட்டுப்படுத்துது இங்கே நாங்கள் அழுத்தத்தின் மூலம்தான் நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் எப்படி என்று சொன்னால் அழுத்தத்தை நாங்கள் மாற்றேங்க இல்லை வரதாக்க பிரதேசம் மாற்றம் அடையுது வரதாக்க பிரதேசம் மாற்றம் அடைய போவதற்கான அந்த பாதை அடையுது போவதற்கான பா பாதை எங்களுக்கு மாற்றமடைக்க இதால் போகிற மின்னோட்டம் எங்களுக்கு மாற்றம் அடையுது வடிவாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கோம் அப்போ அதை நாங்கள் கீழே வடிய நான் சொல்கிறேன் வடியாக பாருங்க அதாவது விஜிஎஸ் அதிகரிக்க அதாவது எங்களுக்கு ஜிக்கும் எஸ்ஸுக்கும் இடையிலான அழுத்த ஒருபாடு எங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது சரியா ஜிக்கும் எஸ்ஸுக்கும் இடையிலான அழுத்த ஒருபாடு எங்களுக்கு அதிகரிக்க வரதாக்க பேசம் எங்களுக்கு குறைவடை இவ்வளோ சொல்கிறது அப்போ இது சார்பாக இங்கிருந்த அழுத்தம் எங்களுக்கு எங்களை கொண்டு போயிருக்கேன் இது சார்பாக இங்கிருக்க அழுத்தம் எங்களுக்கு குறைச்சிக்கொண்டு போயிருக்க வரதாக்க பேச எங்களுக்கு குறைவடை இதை பாருங்க தம்பி அதாவது அதாவதுப்பா ஒன்று மூன்று சென்று கொண்டு போயிருக்கேன் அழுத்தமங்களை குறைஞ்சொன்று கூடிக்கொண்டு போயிருக்க வருதாக்கிறது குறைவடையுது ஒன்று ரெண்டு மூணு குறைவடையது குறைவடையும் அப்போ எஞ்சனல் பெரிதாகும் எஞ்சனலங்களுக்கு என்ன பெரிதாகும் வடிகால் மின்னோட்டம் அதிகரிக்கும் வடிகால் மின்னோட்டம்னு சொல்கிறது இதனூடாக போகிற மின்னோட்டத்தை நாங்கள் என்ன சொல்கிறது ஐடி என்று சொல்லுவோம் அதாவது ட்ரெயின் கரண்ட் அதாவது வடிகால் மின்னோட்டம்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படியா பார்க்கணும் இதில் இருக்க அழுத்தமங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது எங்களுக்கு வருதாக்க பிரதேசம் குறைவடையும் குறைவடைய இந்த பாதை எங்களுக்கு அகலமாகும் என் சேனலுக்குரிய பாதை அகலமாகும் இதனால மின்னோட்டம் இது இது நாடா போற மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்கும் சொல்கிறது அப்ப கீழே இன்னும் ஒரு கூட்டு சொல்லப்படு பாருங்க ஒருத்தான் எப்பிடி ஆனது அழுத்த ஒரு மூலம் வடிகால் மின்னோட்டம் கட்டுப்படுத்தப்படுகின்றது அப்போ இதை விசீதனாக அறிஞ்சு கொள்ளணும் எங்களுக்கு என்பிஎன் பிஎன்பி ட்ரான்சிஸ்டரில் மின்னோட்டத்தின் மூலம் தான் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துகிறோம் இங்கே நாங்கள் என்ன அழுத்த ஒரு பாட்டின் மூலம் தான் எங்களுக்கு என்ன மின்னோட்டத்தை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் எல்லாம் சொல்கிறது அடுத்தபடியத்தை பார்த்துக்கொள்வோம் இருமுனைவு அதாவது என்பிஎன் டிரான்சிஸ்டரில் அடி மின்னோட்டம் மூலம் சேகரிப்பான் மின்னோட்டம் கட்டுப்படுத்தப்படுகின்றது ஆனால் எஞ்சனல் எஃபிடி எஞ்சனல் ஊடாக மின்னோட்டம் பாய்கின்றது அதாவது எஞ்சின ஊடாக மட்டும் மின்னோட்டம் பாய்கின்றது இதனூடாக எஞ்சலையில் ஊடாக மட்டும்தான் எங்களுக்கு என்ன மின்னோட்டம் பாயு ஏற்கனவே சொன்னா இந்த பாருங்கள் எஞ்சலையில் ஊடாக மட்டும்தான் எங்களுக்கு என்ன மின்னோட்டம் எங்களுக்கு பாயும் பாய்கிறது ஏற்ற காவியாக இலத்திரங்க அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன அப்போ ஏற்ற நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த எஞ்சலில் எங்களுக்கு என்ன காணப்படும் அதிக அளவில் இலத்திரங்க காணப்படும் ஒரு வகை ஏற்ற காவிகள் மட்டும் பயன்படுத்துவதனால் இது ஒரு முனைவு சாதனங்கள் எனப்படுகின்றன அப்போ இது நாங்கள் முனைவு சாதனம் என்று ஏன்னென்று சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு வகையான ஏற்றக்காவிகள் மட்டும் இந்த மின்னோட்டத்தில் செல்வாக்கு செலுத்துகிறபடியா இதை நாங்கள் முனைவு சாதனங்கள் சொல்கிறோம் நாங்கள் என் சனலில் எங்களுக்கு என்ன பயன்படுதுன்னு சொன்னோம்னு சொன்னால் எங்களுக்கு இலத்திரங்களை பயன்படுது பி சேனலாக இருந்தோன்னு சொன்னால் எங்களுக்கு துளைகளில் பயன்படுது நாங்கள் என்பிஎன் என்றான்சிஸ்டர் பிஎன்பி ட்ரான்சிஸ்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பியிலேருந்து எங்களுக்கு என்னுக்கு மின்னோட்டம் வந்து அப்புறம் என்ிலேருந்து பி க்கு மின்னோட்டம் வரும் ஏன்னா இப்போ என் பிஎன்னு சொன்னால் என்னிலேருந்து பிக்கு மின்னோட்டம் வரும் பிலேருந்து யிலேருந்து என்னுக்கு மின்னோட்டம் அங்கே என்னுக்குள்ளாளே மின்னோட்டம் ஓடும் பிக்குள்ளாலே மின்னோட்டம் ஓடும் அப்போ அப்படி ஓடைக்கு என்ன செய்ய போகுது என்னில துளைகள் எங்களுக்கு என்னில் இலத்திரங்கள் வேணும் பி என்ன துளைகள் பயன்படும் அங்கே வகையான ஏற்றக்காவியிகள் பயன்படுத்தப்படுவதாகத்தான் அதை நாங்கள் இருமுனைவர் ஆன்சர்ன்னு சொல்கிறோம் இங்கே நாங்கள் ஒரு வகையான ஏற்றக்காவியல் மட்டும் பயன்படுத்துகிறபடியாக நாங்களே என்ன ஒரு முனைவு சாதனங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் அப்போ கேட்பாங்க சில கேள்வியில் உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இது ஏன் ஒரு முனைவு சாதனங்கள்னு அழைக்கப்படுதுன்னு சொன்னால் அதான் என்ன ஒரு வகையான ஏற்றக்காவியல் அல்லது துளை அல்லது இலத்திரங்கள் என்று பயன்படுத்தப்படுதுன்னா ஏதாவது ஒரு ஒரு வகையான ஏற்றக்காவியல் மட்டும் பயன்படுத்துவதால் மின்னோட்டத்தில் அதனால தான் நாங்கள் இதை ஒரு முனைவு சாதனங்கள்னு நாங்கள் சொல்கிறோம் பீச்செல் பிடி ஏற்றக்காவியாக துளைகள் பயன்படுத்தப்படும் அப்போ எஞ்சனில் சு இலத்திரங்கள் பயன்படுத்தப்படும் சொன்னால் பி சனலங்களுக்கு என்ன துளைகளங்களுக்கு ஏற்ற காவியாக பயன்படுத்தப்படும் விளாங்க சொல்றது அடுத்த பார்த்து இருமுனைவு ரான்சிஸ்டரில் இலத்திரங்கள் துளை ஆகிய இரண்டும் ஏற்றக்காவிகளாக பயன்படுத்தப்படுவதனால் அவை இருமுனைவு சாதனங்கள் என அழைக்கப்படுகின்றன விளாங்க சொல்றது அங்கே என்ன பி இலை மின்னோட்டம் ஓடும் என்னு குழாய் மின்னோட்டம் அப்போ ரெண்டு வகையான ஏற்றக்காவிகளும் பயன்படுத்தப்படும் அதாலங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருமுனைவு சாதனங்கள் சொல்லுவான் இஞ்சியங்களுக்கு என்ன

இதற்கு அழுத்தத்தையும் விட இஞ்சிய அழுத்தம் எங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கு மடியா பார்க்கணும் அதாவது எஸ்ல இருக்க அழுத்தத்தையும் விட ஜீல இருக்க அழுத்தம் எங்களுக்கு தான் இருக்குது மேனும் சொன்னால் வடியா பார்க்கணும் இஞ்ச அழுத்தம் கூடன்னு சொன்னால் நடக்கும் இஞ்சி அழுத்தம் கூடன்னு சொன்னால் இஞ்சிருந்து மின்னோட்டம் இஞ்ச பாஞ்சு இஞ்ச மின்னோட்டம் எங்களுக்கு பாயுது இல்லை மின்னோட்டம் பாயலை வரதாக்க பிரசனை மூலம் தான் நாங்கள் கொன்றோடுவோம் அப்போ எப்போவுமே கழுத்தத்தையும் இல்லை இதில் கழுத்தம் என்னவாக இருக்கும் எங்களுக்கு குறைவாக இருக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சில பஸ் பாட்டில் கேளியல் கேட்பாங்க என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த முடிவு சம்மந்தமான கேளியல் கேட்பாங்க இதே விட இஞ்சி அழுத்தம் கூடவே இருக்கணும் இதேம்பட அழுத்தம் இஞ்சு குறைவாக இருக்கும் வடிவாக வச்சு கொள்ளுங்க இதே விட அழுத்தம் இஞ்சம் கூடவே இருக்கணும் இதையும் விட அழுத்தம் இஞ்சு எங்களுக்கு குறைவாக இருக்கும் அப்போ தான் எங்களுக்கு என்ன பிக்கு மென்னுக்கு இடையில வரதாக்க பிரத நாங்கள் உருவாக கூடியாக இருக்கும் சில கேளியில் கேட்கலாம் என்ன எஸ்ஸ இருக்க அழுத்தத்தையும் விட ஜீலியர் கழுத்தம் குறைவாக இருக்கணும் மேனர்கிட்ட அப்போ தான் என்ன பீக்கு மென்னுக்கு முடியல இருக்க அந்த சந்தியில் நாங்கள் வரதாக்க பிரதேசத்தை கொள்ளலாம் இவ்வளோ சொல்கிறது ரைட் அப்போ இவ்வளோ விடயங்களை இங்கே ஞாபிச்சு தான் சரி அப்போ இந்த வீடியோவினூடாக உங்களுக்கு எப்பிடி அதாவது எஞ்சல் எபிடி தொடர்பான விடயங்களை நீங்கள் பூர்ணமாக பெற்றுக்கொண்டிருப்பீங்கள் நீங்கள் ஏற்கனவே அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு எஸ்ஐ கிளியெடு செய்யணும்னு சொன்னால் மிகவும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இனி வர வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு சம்மந்தமான அந்த அந்த எப்பிடி என் சேனல் எப்படி தொலைபாக வந்த கேள்வியை அவங்களுக்கு நான் செய்து விடுவேன் அப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ இருக்கா இப்போ பேருங்க வடிவாக இருக்கா பேருங்க உங்களுக்கு என் சனல் எப்படி தொலைப்படன்னு நான் இதில் சொல்லியிருக்கிறேன்